ഓം ശാന്തി. 23/1/2015 മുരളിയും സാറും. ഇനിമയാണ് കുഴന്നെ, കുഴന്നെങ്കിലായ ഉങ്ങളത് ബുദ്ധിയെ തൂയ്മയാക്കുവതാ തന്നെ വന്നിരിക്കാർ. എപ്പോൾ തൂയ്മയാകീരോ അപ്പോഴുതാണ് നിങ്ങൾ ദേവതയാക ആക മുടിയും. കേൾവി: இந்த நாடகத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட திட்டம் என்ன? இதிலிருந்து தந்தையும் கூட விடுபட முடியாது. பதில்: ஒவ்வொரு கல்பமும் தந்தை தனது குழந்தைகளிடத்தில் வந்தே ஆக வேண்டும். பதீதமான துக்கமான குழந்தைகளை சுகமானவர்களாக ஆக்கியே தீர வேண்டும். இந்த திட்டம் நாடகத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பந்தனத்திலிருந்து தந்தையும் விடுபட முடியாது. மற்றொரு கேள்வி: படிப்பு கற்பிக்கும் தந்தையின் முக்கிய விசேஷத்தன்மை என்ன? பதில்: அவர் மிகவும் அகங்காரமற்றவராகி பதீத உலகில் பதீத சரீரத்தில் வருகின்றார். தந்தை இந்த நேரத்தில் உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். பிறகு நீங்கள் அவருக்கு துவாபரத்தில் தங்க கோயில் கட்டுகிறீர்கள். பாட்டு: இந்த பாவம் நிறைந்த உலகிலிருந்து. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. மாயின் பகட்டு மிக அதிகமாக இருக்கிறது. இதனிடமிருந்து தனது முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். நாம் இப்போது புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற குஷியில் மெய்சிலிர்த்து போக வேண்டும். 2. உலக ராஜ்ய பாக்கியம் அடைவதற்காக தூய்மை ஆனால் போதும். எவ்வாறு தந்தை அகங்காரமற்றவராக பதீத உலகில் பதீத சரீரத்தில் வருகின்றாரோ, அவ்வாறு பாப்சமான் அகங்காரமற்றவராகி சேவை செய்ய வேண்டும். வரதானம்: நிந்தனை செய்பவருக்கு குணங்களின் மாலையை அணிவிக்கக்கூடிய இஷ்டதேவ் மகான் ஆத்மா ஆகுங்கள். எவ்வாறு இன்றைய நாட்களில் விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களை வரவேற்கும் நேரத்தில் ஸ்தூலத்தில் யாராவது கழுத்தில் மாலை அணிவிக்கின்றனர் எனில், அணிவித்தவருக்கே திரும்பி அணிவித்து விடுகிறீர்கள். அதே போன்று நிந்தனை செய்பவர்களுக்கும் நீங்கள் குணங்களின் மாலையை அணிவித்தால் அவர் தானாகவே உங்களுக்கு குணங்களின் மாலையை திரும்பி அணிவித்து விடுவார். ஏனெனில் நிந்தனை செய்பவருக்கு குணமாலை அணிவிப்பது என்றால் ஜென்ம ஜென்மங்களுக்கும் பக்தரை உறுதிப்படுத்திக் கொள்வதாகும். இவ்வாறு கொடுப்பதுதான் பலமுறை அடைவதாக ஆகிவிடுகிறது. இந்த விசேஷத்தை தான் இஷ்டதேவ் மகான் ஆத்மாவாக ஆக்கிவிடுகிறது. ஸ்லோகம்: தனது மனநிலையை சதா நன்றாக சக்திசாலியாக ஆக்கிக் கொண்டால் கெட்டவர்களும் நல்லவர்களாக ஆகிவிடுவார்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி.